நீங்கள் ஒரு சிகரெட் பிடிக்கிற ஆளா? டெய்லி சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நான் இப்போது பண்ணியிருக்கிற ட்ராயிங்க்கு பேர் என்னன்னா ஸ்டோரி போர்டு ட்ராயிங். இந்த ட்ராயிங்கை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிகரெட்டு மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களோட மனசில் ஒரு பதட்டம் ஏற்படும். அது ஏன்னு இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டோரி வந்து எல்லாரையுமே நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்லலை. இது வெறும் கற்பனைக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். பட் ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்கள நான் மென்ஷன் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு குழந்தை ஒன்று பிறந்துச்சான். அந்த குழந்தை பிறந்த உடனேயுமே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அந்த குழந்தைய அவங்க அப்பா தான் தனியாக இருந்து வளர்த்துருக்காரு. மனைவி இறந்த சோகத்தை தாங்க முடியாத அவர் சிகரெட் பழக்கத்துக்கு ஆளாக ஆரம்பித்தார். 5 வருஷம் கழித்து அவர் பையனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தப்போ சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அந்த பையன் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வராமல் அவங்க அப்பாவையே பார்த்துட்டு வந்திருக்கான். என்ன அது ஒரு மாதிரி புகையாக வருதே அப்படின்னு சொல்லி அவரோட வாயவே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்திருக்கான். அந்த பையனுக்கு அவங்க அப்பா கிட்ட இது என்னதுப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுது. ஆனால் அந்த பையனால் அவங்க அப்பா கிட்ட கேட்க முடியல. ஏன்னா அவர் ரொம்ப சோகத்தில் இருந்திருக்காரு. அந்த பையன்கிட்ட அந்த அளவுக்கு பேசவும் இல்லை. 10 வருஷம் கழித்து அந்த பையனுக்கு 10 வயசு ஆனதுக்கப்புறமா அந்த பழக்கத்தை அவர் விடாமல் வீட்டில் தன்னோட வீட்டிலையே உட்காந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவரோட வீட்டில் சோஃபாவில் உட்காந்து ஒரு டிவியை ஆன் பண்ணி அவர் வந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரோட பையனும் டிவி பார்த்துக்கிட்டே பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரே புகையாக வந்துட்டு இருந்திருக்கு. அது என்ன புகையாக வருது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை திரும்பி பார்த்தப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவங்க அப்பா வாயில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை ஏன் இவர் டெய்லி எப்போவுமே குடிச்சிக்கிட்டு இருக்காரு, இதை நம்ம குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். இது எங்கே கிடைக்கும்னு தேட ஆரம்பித்தான்.